ஆன்ம தேகமான ஜோதி உடம்பின் தத்துவத்தை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏதேதோ செய்து கொண்டிருந்தால் ஞானிகள் ஏதேதோ செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. இப்போ இப்படி எடுத்த பிறவியே உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பு சூட்சம தேகம், அது பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த உடம்பு. இந்த தேகத்துக்கு 80-85 வயசானவன் முடிந்துவிடும், அதுக்கப்புறம் செயல்பட முடியாது. இந்த உடம்பு இருக்கும்போதே, குற்றமாகிய இந்த உடம்பு இருக்கும்போதே, ஜோதியாகிய ஆன்ம ஜோதியாகிய அந்த தேகத்தை தட்டி எழுப்புவதற்காக தான் இந்த உடம்பு தந்திருக்கிறான் கடவுள். இது அற்புதமான செயல். ஒன்று துணை இல்லாமல் ஒன்று வர முடியாது. ஒரு பெண் துணை இல்லாமல் ஆண் வாழ முடியும், ஆண் துணை இல்லாமல் பெண் கருவு. ஆக ஒன்று கொண்டு துணை இருக்கு, பெண் ஆண் இல்லாமல் ஒரு கருதுரைக்காது. ஆக புற உடம்பாகிய குற்ற தேகம் இல்லை என்றால் அக உடம்பாகி சூட்சம தேகம் வராது. அந்த தேகத்தை துணை கொண்டு, இந்த தேகத்தின் துணை கொண்டு தான் ஞானிகள் என்ன செய்கிறார்கள், குற்றத்தை நீக்கிவிட்டு ஜோதி ஆகிறார். ஆக அடிப்படை கரண்ட் இல்லாமல் லைட் எறிய முடியாது, எண்ணெயும் திரி இல்லாமல் விளக்கறிய முடியாது. ஆக ஒன்று துணை இல்லாமல் மற்றொன்று தட்டி எழுப்ப முடியும். ஒன்று ரெண்டு எதை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டாக இருமை வகதியிலிருந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு வளர்க்கினார். ரெண்டு ரெண்டாக இருக்கும் இரவு பகல், இன்பம் துன்பம், பாவ புண்ணியம், பெண் ஆண், இப்படி ரெண்டு இரண்டாக இருக்கும். இறப்பு பிறப்பு, சூச்சம் தூள தேகம், சூட்சம தேகம், இரண்டு இரண்டாக தான் இருக்கும்போது ஒன்று இருக்கவே ஒன்றாக இருக்க முடியாது. ஆக இரண்டு இரண்டாக இருக்கக்கூடிய ஒன்றை இரண்டும் சேர்த்தே இருக்கக்கூடியது. அந்த சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒன்றை ஒன்றை ஒன்று துணை கொண்டு, ஒன்று ஒன்றை துணை கொண்டு ஒன்றாவதுனார். ஒன்று ஒன்றை துணை கொண்டு ஆனால் தூள தேகம் காம தேகத்தை துணை கொண்டு சுத்த தேகமாகிய ஞான தேகத்தை தட்டி எழுப்ப வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு வைத்திருக்கிறான் கடவுள், இயற்கை என்னை அமைச்சிருக்கிறார். இது விஷயம் தெரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், குற்றம் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அதான் வல்லவன் சொன்னான், குற்றம் கடிதல் இரண்டு வகை அர்த்தம். வல்லவன் எப்போதும் இரட்டத்தன்மையாக பேசுவான். இரண்டு வகை அவனுக்கு வல்லவன் ரெண்டு இரண்டும் தன்மை தெரியும். அவனுக்கு தேக குற்றமும் தெரியும், அதே சமயத்தில் செய்கையாளவர் குற்றமும் தெரியும். இந்த குற்றம் அந்த குற்றம் அதிகம் ஆக ஆக காமத்தால், கோபத்தால், பொருள்கொடாத்தன்மை லோபித்தனத்தால், இத்தியாவியலமான உணர்ச்சி மான உணர்ச்சி காரணமாக, அதே சமயத்தில் அதிகமான மிக்க மகிழ்ச்சி அடைதல் யான் என்ற கருவம். இந்த குற்றங்களை அறிந்து நீக்கினால் அந்த வாய்ப்பு மனித வர்க்கம் பெறும் என்பதற்காகத்தான் இந்த குற்றங்கடியில் வைத்திருக்கிறான். அப்போ இந்த குற்றங்கடியதற்கு என்ன வேண்டும், தன் அறிவுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, இருட்டில் கிடக்கிறான். அது என்ன இருட்டு, இவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்குது. இருந்தாலும் காமதேகம் என்ற இருட்டில் கிடப்பதால் அறிவு வேலை செய்யாது, அவன் சிந்தனை தெளிவு இருக்காது. பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசலாமே தவிர பகுத்தறிவு அறிவுன்னு பேசுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.